ஹாய், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சத்தான ஒரு லட்டு ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்துட்டு இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து செஞ்சலாம், ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்டான, ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ராகி லட்டு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட ராகி லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து ராகி மாவு வந்து ஒரு கப் வந்து எடுத்துருக்குறேங்க. இது கூடவே வந்து வேர்க்கடலை, பாதாம், உலர் திராட்சை, எள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்த்து ஒரு கப்பு. ராகி மாவு எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த அதர் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, பாதாம், உலர் திராட்சை, கருப்பு எள், தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கப்பு. ராகி மாவு வந்து ஒரு கப்புங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட்டுக்காக வந்து நான் பனங்கற்கண்டு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் பனங்கற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நான் பனங்கற்கண்டு வந்து எடுத்துருக்குறேங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக கொஞ்சம் லெவலாக இருக்கும். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ஸ்வீட்டு. இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்து நான் வேர்க்கடலையை வந்து ஆட் பண்ணி வறுத்துக்க போகிறேங்க. இன்றைக்கி வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்க்கடலையை மட்டும் தனியாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா அந்த பச்சை வேர்க்கடலை வந்துட்டு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு கூட வறுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால மட்டும் நான் ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுடுச்சிங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ இதே கடாயில் நம்ம மீதி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நல்லா கருகாமல் வருகணும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அந்த தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு ஈரப்பதெல்லாம் வந்துட்டு நல்லா அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு மூணு நாலு நாலு நாளும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவை வந்து நல்லா துருவி ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருக்கிறதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது வந்து வறுபடாது, உள்ளே வறுபடாமல் அந்த பச்சையாகவே இருக்கும். அதனால் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நல்லா துருவுன தேங்காவாக நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த தேங்காவில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், எல்லாம் வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. அந்த எள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக வந்து இப்படி டப்பு டப்புன்னு விடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாங்க. இப்போ இதே கடையில் வந்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் ராகி மாவை வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்துட்டு ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு வதக்குங்க. அந்த மாவு வந்து லைட்டாக அப்படி சூடேறி அந்த மாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி அடுப்பை வந்துட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு அப்படியே வதத்து எடுத்துக்கோங்க. ராகி மாவு வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சிங்க. அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு நல்லா அப்படியே வறுபட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனங்கற்கண்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க. நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம வச்சுருக்கிற மீதி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஏன்னா வந்து பனங்கற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மற்றதோடு சேர்ந்து அரைக்கும் போது நல்லா வந்துட்டு மையாது, அப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு இப்போ பனங்கற்கண்டு வந்து நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா மீதி இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவோட நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகழகாக உருண்டை வருதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ராகி லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ராகி லட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக கூட கெட்டு போகும்போது ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குங்க. இதில் வந்து அந்த தேங்காய் நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லட்டோட டேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ராகி லட்டை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.